என்னங்க? யா யா, இட்ஸ் சி ஓன்லி டிஸ்ட்ரிபியூஷன், ஓன்லி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இட் இஸ் ரிகார்டிங் லேயிங் ஆஃப் த பைப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அவங்க வந்து பைப்லைன் லே பண்ணணும். நமக்கு பார்த்தாலே இது தெளிவாக சொன்னோம்னா, சில பைப்லைன் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ரொம்ப பழசு, அரௌண்ட் 60 இயர்ஸ்க்கு மேலே கூட இருக்க பைப்லைன் இருக்குங்க. அது வந்து இப்போ நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க வந்து புதுசாகவே பைப்லைன் போடுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் சப்ளை கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது தான் அவங்க வேலை. நம்ம சார்ஜ் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி கையில் இருக்கும். இப்போ இல்லைங்க, அனைத்து 25 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் சைக்கிள்க்கு 25 இயர்ஸ்க்கு மொத்தமாகவே வந்து சார்ஜஸ் போடட்டும், கனெக்ட் யாரு கனெக்ஷன் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அத்தனையும் வந்து நம்ம கையில் தான் இருக்கும் கோயம்புத்தூர். இல்லை இல்லை, பேசிக் சார்ஜ் ஒன்றும் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்லேயே வந்து கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ மக்கள்கிட்ட ஒன்றுமே சார்ஜஸ் நம்ம வாங்க போகிறது கிடையாது. சி, த மீட்டரிங் இஸ் ஓன்லி பிகாஸ் வி ஆர் கிவிங் ப்ராப்பர் திங் டு தெம் ஆஸ் என் எம்எஸ்ஆர். அப்படின்னா நம்ம ஹெட் டேங்க்ல வந்து தண்ணி சேர்த்துற வேலை வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி பொறுப்புல இருக்கு. அது எங்கிருந்து வேணா வரலாம், சிறுவாணிலிருந்து வரலாம், பில்லூர்ல இருந்து வரலாம், பவானி சாகர்ல இருந்து வரலாம். எங்கிருந்து வந்தா எம்எஸ்ஆர் ஒர்க்கு சேர்த்துறது வந்து என்னுடைய வேலை. அதுக்கு பிற்பாடு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் சுயேஸோட வேலை. ஸோ நான் கரெக்டா தண்ணி கொடுத்தா அவங்க யார் யார் கொடுக்குறாங்க சொல்லி நான் கேட்போம் இல்லையா? அதுக்கு தான் வந்து அவங்க மீட்டர்ட் கனெக்ஷன்ஸ் வந்து மீட்டர்ஸ் போடுறாங்க. அது ஏற்கனவே இப்போ இருக்கிறது கூட நம்ம மீட்டர்ட் வச்சு தான் வந்து பண்ணுறோம். அதே வகையில் வந்து அவங்களும் மீட்டர் மாற்ற போகிறாங்க. புதுசாக ஒன்றும் அவங்க பண்ண போகிறது இல்லை. இப்போ 24 இப்போ நான் சொன்ன கணக்கு படி நம்ம வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்க. இப்போ பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, 60 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புதுசாக போடுற டைமில் பழைய கணக்கில் வந்து அரௌண்ட் 80 LPCD அப்படின்னு இருந்துச்சு. பட் புதுசாக வந்து சிட்டி லிமிட் ஸ்கூல் உள்ளார 135 LPCD அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளுக்கு வந்து 135 லிட்டர்ஸ் கன்சம்ஷன் வந்து பண்ணுறதுக்கு உண்டான தண்ணி வந்து நம்ம எடுக்கிறோம் நம்ம சோர்சஸ்லேருந்து. ஸோ நம்ம ஏற்கனவே டேம்ஸ்லேருந்து 135 கணக்கில் எடுக்கிறோம். அதே 135 தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது கவர்மெண்ட் லெவலில் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அது கட் ஆகாதுங்க. இப்போது இதுக்குள்ள ஒரு வதந்தி இருக்குது. இப்போது சால்ட் வாட்டர் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நான் கிளியர் பண்ணிட்டேன். என்னென்னா வந்து நம்ம சால்ட் வாட்டர் கட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று. செகண்ட் திங் வந்து நம்ம வீட்லேயே நமக்கு போர் போடுறதுக்கு உரிமை இருக்காது. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இது ரெண்டாவது. மூணாவது வந்து மழைநீர் சேமிக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இருக்காது. இதெல்லாம் வந்து தப்பான வதந்திகள் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இருக்கிற வாட்டர் சப்ளை நம்ம ஏற்கனவே மாநகராட்சி பண்ணுற மாதிரியே இது கூட சேம் திங் தான் பண்ணுவாங்க. ஆனால் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா, எப்போ வேணும்னா நம்ம டேப் திறந்தாலே தண்ணி வரும். இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு சௌரியமான திங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் 21 ஃபீட் வரைக்கும் வந்து சேம் ப்ரெஷரில் வரதுக்காட்டி நம்ம மோட்டர் போட்டி போர் மோட்டர் போட்டி சம்பிலிருந்து மேலே வந்து ஏற்ற வேண்டியதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வந்து டைரெக்டாக டேப் ஓப்பன் பண்ணாலே தண்ணி வந்துடும். ஸோ எலக்ட்ரிக்கல் காஸ்ட்டே ஓரளவுக்கு குறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் நம்ம இல்லை இல்லை கட் பண்ண மாட்டோம் கட் பண்ண மாட்டோம் கட் பண்ண மாட்டோம். அது வந்து நம்ம போலீஸ் கமிஷனர் கூட வந்து வி ஆர் கோஆர்டினேட்டிங் வித் இட். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் நடக்க போகுது. ஒரு 10,000 கோடி அளவுக்கு வந்து மேம்பாலம் இருக்கட்டும், ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கட்டும் நடக்குது. ஸோ கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கூட வந்து மக்களுக்கு நல்ல கோஆர்டினேஷன் பண்ணி இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷனில் கம்மியாக வந்து அவங்க அலை வைக்காமல் பார்க்குறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்படும். டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பைப்லைன் லேயிங் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ் சுயேஸோட நேச்சர் வந்து இப்போ நம்ம பைப்லைன் வந்து இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு ரோட்லே பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஒரு கான்ட்ராக்டருக்கு வந்து கொடுத்துருவோம் ரோட்லே பண்ணுறதுக்கு. என்னென்னா நானும் உங்களாலையும் வந்து ரோட்லே வந்து பண்ண முடியாது. ஸோ யார் அது ஏற்கனவே பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் டெண்டர் டாக்குமெண்ட் பிட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவோம். கூப்பிட்டு நம்ம வந்து
யார் கோட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அலாட் பண்ணுவோம். அவங்க வந்து ஒர்க்கு தான் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஒர்க் என்னென்னா, இவங்க வந்து பைப்லைன் வந்து புதுசாக மாட்டணும், அனைத்து வீடுகளுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இதுதான் இவங்களுடைய ஒர்க்கு. அது கூட பேசிடலாங்க, இது முடிச்சது பேசலி மாண்டர். கோயம்புத்தூர் கார்பரேஷன் வில் மாண்டர் இட். தனியா இருக்குன்னா தனியார்னா யாரு? அது வி வில் டேக் ஏ பாலிசி டெசிஷனுங்க. சுயேஸ் வந்து நான் சொன்னா கனெக்ஷன் கொடுக்கணும், நான் வேண்டான்னு சொன்னா கனெக்ஷன் கட் பண்ணணும். அதுதான் சுயேஸோட வேலை. அவங்களுக்கு எப்படிங்க தனி அதிகாரம் வந்து? அது நீங்க எனக்கு கேளுங்க சார். நம்ம மாநகராட்சியில வந்து அவங்க உண்டான விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டா ஓகே, அதுல சுயேஸ் எதுக்கு இடையில வர்றாங்கன்னு தெரியல. கனெக்ஷன் கொடுக்கறதுனா நான் சொல்ற ஆளுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது அவங்க வேலை. கோயம்புத்தூர் மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு 24/7 வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டுடைய அறிவிப்பு கொடுத்துறது தான் நான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கால் ஃபர் பண்ணிட்டோம். மக்களுக்கு என்னென்ன இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்னென்ன தெளிவாக வந்து தெளிவுபடுத்தணும். நிறைய வதந்திகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஏமாந்தமே கரெக்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்னு தெளிவாக வந்து சொல்லணுன்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நான் இன்றைக்கி இன்வைட் பண்ணிட்டேங்க. பொதுவாகவே இந்த 24/7 வாட்டர் ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு பார்த்தா, நமக்கு 2008 ஏற்கனவே பழைய லாஸ்ட் ரெஜிம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும்போதே 2008 வந்து அப்போது மாநகராட்சி பகுதிகள் வந்து 72 வார்டு. அந்த 72 வார்டு இன்றைக்கி 60 வார்டு ஆயிடுச்சு. ஸோ அந்த 72 வார்டில் முழுசாக 24 மணி நேரம் வந்து தண்ணி கொடுக்கறது தான் இந்த திட்டம் வந்து ப்ரப்போஸே பண்ணாங்க. ஸோ இந்த திட்டத்தில் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, நமக்கு 24 hours வாட்டர் சப்ளை வந்து நம்ம அனைத்து வீடுகளுக்கு கொடுப்போம், நிரந்தரமாக வந்து கொடுத்துருவோம். இது எல்லாமே வந்து சில சிறப்பு அம்சங்கள் இந்த திட்டத்துக்கு கீழே இருக்குது. நம்ம மேடான பகுதிக்கு தாழ்வான பகுதிக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சேம் ப்ரெஷர், ஒரு 7 meters ப்ரெஷர் அளவு ஹைட் ஒர்க், 7 meters அப்படின்னா ஒரு 21 feet, 2 மாடிக்கு மேலேயும் இருக்கக்கூடிய பகுதியில் கூட சேம் ப்ரெஷர் வர மாதிரி வந்து டிசைன் பண்ணிட்டோம். இந்த ப்ராஜெக்ட் 25 வருஷத்துக்கு உடஞ்ச ப்ராஜெக்டுங்க. ஃபஸ்ட் 4 இயர்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் சொல்லிடுவோம். இந்த ஃபஸ்ட் 4 இயர்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் பைப்லைன் லே பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் வேலை தான் பார்ப்பாங்க. அப்புறம் 25 இயர்ஸ் வந்து ஓஎன்எம் வந்து பண்ணிடுவாங்க. பொதுவாகவே நம்ம இந்த நார்மலி கனெக்ஷன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் வாங்கி இந்த மாதிரி மக்கள் சிரமம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இந்த திட்டத்துக்கு கீழே அடிப்படையில் வந்து நம்ம கனெக்ஷன் இணைப்புகள் வந்து ப்ராஜெக்ட் நடக்க நடக்கவே கொடுத்துருவோம். ஸோ ப்ராஜெக்டில் இன்க்ளூடட் வந்து கனெக்ஷன்ஸ் ஏற்கனவே இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ நம்ம கனெக்ஷன்ஸ் இருக்கட்டும், நம்ம சார்ஜஸ் வரி ஆர் கட்டணம் இருக்கட்டும், அண்ட் இது எல்லாமே வந்து எவ்ரி திங் வில் பி அண்டர் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஓன்லி. எந்த தனியாருக்கும் வந்து இதுக்கு உண்டான உரிமையோ இல்லாட்டு அவருக்கு உண்டான எதார்ட்டியோ அவங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அது ஒன்று. செகண்ட் திங் வந்து, நம்ம நிறைய திங் வதந்திகளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ரிகார்டிங் திஸ் ப்ராஜெக்ட். மேஜர்லி வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் வந்த பிற்பாட்டு கூட இந்த என்டையர் 21 இயர்ஸ் ஆர் 25 இயர்ஸ் வந்து மற்றபடி என்ன கண்ட்ரோல் ரிகார்டிங் டாக்ஸேஷன் ஆர் அஸ் வெல் அஸ் நியூ கனெக்ஷன் கட்டிங் ஆஃப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி கையில் தான் இருக்கும். இது இல்லாமல் நிறைய இன்னொரு வதந்தி என்னென்னா, நமக்கு சால்ட் வாட்டர் உப்பு தண்ணி அப்படின்னு சொல்கிறது வந்து உப்பு தண்ணி எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆல் சோர்சஸ் ரைட் ஃப்ரம் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ், சிறுவாணி, பில்லூர், பவானி, வெரெவர் வி ஆர் ட்ராயிங் வாட்டர் ரைட் நவ், நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு எங்கெங்கே ட்ரா பண்ணுறோமோ அதையும் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி கையில் தான் இருக்கும். வரியும் நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி கையில் தான் இருக்கும். வெறும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டே வந்து தனி நிர்வாகத்துக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ அவங்க வேலையை வந்து வெறும் கனெக்ஷன் இல்லை பைப்லைன் ரே பண்ணுறது, அதில் ஏதாவது ஃபால்ட் வந்தால் சப்ளை ரெக்டிஃபை பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஐ டெல் யூ இன் டீட்டெயில். ஆக்சுவலி இதுக்கு ஒரு பெரிய இதே இருக்குங்க, பெரிய ஹிஸ்ட்ரியை வரலாறே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 2005 வந்து யுனைடெட் நேஷன்ஸ்லேயே வந்து 2005-15 இன்டர்நேஷ்னல் டிகேட் ஃபார் வாட்டர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த அடி
Yeah, yeah, it's... See, only distribution. Only distribution is... It is regarding laying of the pipeline as well as operation and maintenance. அவங்க வந்து பைப்லைன் லே பண்ணணும். நமக்கு பார்த்தாலே இது தெளிவாக சொன்னோம்னா சில பைப்லைன் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ரொம்ப பழசு, அரௌண்ட் 60 இயர்ஸ்க்கு மேலே கூட இருக்க பைப்லைன் இருக்குங்க. அது வந்து இப்போ நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க வந்து புதுசாகவே பைப்லைன் போடுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் சப்ளை கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது தான் அவங்க வேலை. நம்ம சார்ஜ் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி கையில் இருக்கும். இப்போ இல்லைங்க, அனைத்து 25 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் சைக்கிள் 25 இயர்ஸ்க்கு மொத்தமாகவே வந்து சார்ஜஸ் போடட்டும், கனெக்ட் யார் யார் கனெக்ஷன் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது அத்தனையும் வந்து நம்ம கையில் தான் இருக்கும் கோயம்புத்தூர். இல்லை இல்லை, பேசிக் சார்ஜ் ஒன்றும் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்லேயே வந்து கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ மக்கள்கிட்ட ஒன்றுமே சார்ஜஸ் நம்ம வாங்க போகிறது கிடையாது. See, the metering is only because we are giving proper இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like and share பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க.